வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெட்மி 9 ப்ரோ மேக்ஸ்க்கும் ரியல்மி 7 ப்ரோக்கும் ஒரு கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மொபைலுக்கு இடையில என்ன தான் ஒரு கம்பேரிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு ரியல்மிக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் வந்து போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலையும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 720G ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் 24,500 ரூபாய்க்குள்ள தான் இந்த ரெண்டு மொபைலுமே ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ப்ரைசிங்க்கு எந்த மொபைல் ஒர்த்தாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பொறுத்துக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெட்மி 9 ப்ரோ மேக்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச்சில் ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ரெசல்யூஷன் என்னமோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே 90 ஹெர்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ், 180 ஹெர்ட்ஸ் அது மாதிரி ஹை ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் ரெட்மி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மிக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மியோட டிஸ்பிளே சைஸோட ரியல்மியோட டிஸ்பிளே சைஸ் வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடியிலேருந்து போன ஜென்ரேஷன் வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே போயிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷிங் ரேட்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த தடவை AMOLEDக்கு சுவிச் ஆனதுதாங்க. ஒரு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் தான் அவங்களால கொடுக்க முடிஞ்சு. ஆனால் ஹை ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்தோம்னா இன்னும் காஸ்ட் வந்து அதிகமாகும். அதனால வந்து நாங்கள் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் டச் சாம்பிளிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பெல்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இது வந்து கிளாஸ் பேனல்னால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல்மிக்கு வந்தோம்னா டிஸ்பிளேக்கு மட்டும்தான் கொரில்லா கிளாஸ் 5 ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மூவ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் கிரேடாக எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனால் ஸ்க்ராச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் பேனல் ஏன் போனாங்கன்னு சொல்லி தெரியல. காஸ்ட் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி 7லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா மொபைலே பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ மேலே வர வர பார்த்தீங்கன்னா ரெட்மியாக இருந்தாலும் சரி ரியல்மியாக இருந்தாலும் சரி கிளாஸ்லேருந்து பிளாஸ்டிக் பேனலுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டவுன் கிரேடாக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் ஆரம்பிச்சு விட்டு வச்சாங்க. அவங்களோட பிளாஸ்டிக் மொபைலேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்காம இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இவங்களும் பிளாஸ்டிக் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. இந்த மொபைலோட ப்ராசஸர் கருவோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 720G ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் லெவலில் ஓரளவு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. ரொம்ப அடிமட்ட லெவலுக்கும் போகாமல் ரொம்ப ஹை லெவலுக்கும் போகாமல் ஓரளவு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி சைஸ் இந்த ரெண்டு மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்மிக்கு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5020 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இது ஒரு 1.5 மணி நேரத்தில் ஈஸியாக சார்ஜ் பண்ணிடும். அடுத்து ரியல்மிக்கு வந்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரெட்மியோட கம்மியான கெப்பாசிட்டி பேட்டரி தான். ஆனால் அது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 34 நிமிஷத்தில் இந்த மொபைலில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ரியல்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், போய் இங்கிட்டு போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிறோம், அப்படி இல்லைனா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு சேமான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கம்பேர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து இதோட கேமரா ஆகும். கேமரா பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா இருக்கும், ஒரு 5 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க, ஒரு 2 MP வந்து டெப்த்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மிக்கு வந்தோம்னா ரியல்மிலேயும் பார்த்தீங்கன்னா 64 MP சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சோனி IMX682 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒய்ட் ஆங்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP ஒய்ட் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 MP மேக்ரோவுக்கும் 2 MP டெப்த்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ரோ பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ரெட்மியில் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 MP கேமராவோட 5 MP கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் பிரைமரி சென்சர் வந்து கண்டிப்பாக வந்து ரியல்மியில் பெட்டராக இருக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமராலேயும் ரெண்டு மொபைலையும் பார்த்தீங்கன்னா
32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வித்தியாசம் இருக்காதுன்னு நான் சொல்லி நினைக்கிறேன். ஓரளவு ரெண்டுமே டீசெண்டான குவாலிட்டியில் தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கருக்கு வந்து போயிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்ட் இன்னுமே கிளியரிட்டியாக குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டும் பேலையும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் பேலையும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 256 GB வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்மளால் மெமரி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோடைய திக்னஸ் ஃபஸ்ட்டு ரெட்மியை பற்றி பார்த்தா ரெட்மியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.88 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 209 gram வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மிக்கு வந்தோம்னா ஒரு 8.7 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 190 gramோட கம்மியாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னே சொல்லலாம். 182 gram தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா 182 gram 200 gramே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் ஆயிடுச்சு. அதனால் 182 gram லைட் வெயிட்டாக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ரியல்மி வந்து கெப்பாசிட்டி பேட்டரி வந்து கம்மியாக கொடுத்துருக்கனால, அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பேக் போனதுனால வெயிட் வந்து கம்மியாக டிஸ்ட்ரிபியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அடுத்ததோட ப்ரைஸிங் வரும். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 3 variant கொண்டு வந்திருக்காங்க. 664, 628, 828ங்கிற ஒரு 3 variant வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 664 வந்து நம்ம வந்து விட்டுறலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 628ங்கிறது தான் பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது. அதனால் 628ங்கிறத ரெட்மிக்குரிய ப்ரைஸே எடுத்துக்கலாம். 628க்கு எடுத்துக்கிட்டோம்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 19,970 rupees வந்து ப்ரைஸிங் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்கு தான் இந்த வேரியன்ட் இந்த காஸ்ட்டு. அதே ஒயிட் கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போகுது. 20,000 rupees மேலே போகுது. 20,200 rupees சம்திங் வந்து இதில் போயிட்டுருக்கு. ஆனால் ரியல்மியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த 628 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 rupees கரெக்டாக 20,000 rupees கொண்டு வந்திருக்காங்க. 19,990 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் தான். இதில் ரெட்மியோட ரியல்மியில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்லேட் டிஸ்பிளேனால கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் தான் போயிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே இல்லை, அதனால் சைட் மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 65 watt சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரியல்மி சூஸ் பண்ணலாம். ரெண்டு மொபைலையும் பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டு வந்து போல. இந்த மொபைலில் வந்து நீ எந்த மொபைல் சூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரியல்மி வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் இருக்குது, 65 watt சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரியல்மி சூஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 20,000 rupees ப்ரைஸுங்கிறப்ப கண்டிப்பாக இதை விட பெட்டரான ரெட்மியோட ஒரு பெட்டராக ஒரு மொபைல் கிடச்சா நான் அந்த மாதிரி தான் போகிறதுக்கு நான் என்னோட விருப்பம். நீங்கள் எந்த மொபைல் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.